எல்லாத்துக்குமே வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பூச்சகம் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும், கோயம்புத்தூரில் பாஜக வளர்ந்தது எப்படி. நம்மளாம் பார்ப்போம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ன்றா அது ரொம்ப ரொம்ப ஒரு விஐபி தொகுதியாக மாறிட்டு, சென்னை தொகுதியை காட்டி ரொம்ப விஐபி தொகுதியாக மாறிட்டு இருக்குது. அது காரணங்களை வந்து பல சொல்லிட்டு போனோம். அதுக்குண்டான காரணம் வந்து பாஜக கோயம்புத்தூரில் எப்படி வளர்ந்ததுன்றது எப்படின்னா ஒன்றும் கிடையாது. பாஜக அதாவது கோயம்புத்தூர் மாவட்டன்றது பார்த்தோன்னா கேரளா ஒட்டி இருக்குது. அங்கே பார்த்தோன்னா பல இதுகள் உண்டு, திருப்பூர் இருக்குது, ஈரோடு, இதெல்லாம் கோயம்புத்தூர்னு பிரிஞ்ச மாவட்டங்கள். அதனால் என்னென்னா கேரளாவுடைய அந்த மலையாளம் பேசக்கூடிய மக்கள் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு தேசிய கட்சியுடைய ஊடகம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும், தேசிய கட்சியுடனான மரியாதை அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ காங்கிரஸ் இடதுசாரிகள் இருந்து அந்த கேரளான்ற அந்த கோயம்புத்தூர் என்கிற அந்த மாவட்டத்தில் இது வந்து எப்படி வந்து பாஜக பக்கம் போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா திமுகவினர் வந்து இங்கே எப்போ பார்த்தாலும் ஒரு இது பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ மு ராமநாதன் வர ஒருத்தர் நினைக்கிறேன், ராமநாதனில் பேர் சரியாக வந்து திமுக ஒரு பேச்சாளர். அவர் என்ன பண்ணியிருந்தார், ஒரு வாட்டி இந்துக்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசிட்டார். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சு, அப்போல்லாம் வந்து இந்த இந்து மக்கள் கட்சி தலைவராக வச்சுருக்கக்கூடிய அந்த அர்ஜுன் சம்பத்தெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன இளைஞர், அப்போலாம் பண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞர் வயசு மாதிரி எப்போ இருக்கா இருக்கு. அப்போ வந்து அவர் என்ன பேசிட்டார், ரொம்ப ஒரு கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணிட்டார். இவங்க எப்படி இவங்க அப்படி பேசலான்ட்டு கோவத்தில் வந்து என்ன பண்ணார், ராஜகோபால்னு ஒருத்தர் இருப்பார் கன்னியாகுமரியில் பாஜக, இப்போ கூட பார்த்துருப்பேன், தலையை தலப்பாக்கிட்டே இருப்பார். அது ஏன் அப்படி அவர் கட்டியிருக்காருன்னா ராஜகோபாலனை கூட்டு வச்சு பேசிட்டார். அந்த பேசின பேச்சுக்கள் வந்து அவர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொச்சையாக பேசிட்டார் அந்த 80களில் அந்த ஒரு காலகட்டத்தில். அப்படி பேசினாலும் என்ன நடக்குது, தொடர்ந்து போயிட்டே இருக்கிறப்போ அது வந்து இன்னும் சில பேர் கூட்டு வந்து ரொம்ப கேவலமாக இஸ்லாமியர்களை பற்றி பேச வச்சிட்டாரு. ஸோ அப்படி பேசுகிறப்ப என்ன ஆகுது, இந்த ராஜகோபாலனை வந்து என்ன பண்ணுறாங்க, பாஷான்கிட்ட ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி வந்து அவரை போய் ட்ரெயின் போயிட்டுருக்காரு, அவர் கன்னியாகுமரி போயிட்டுருக்கிறப்போ அவர் போகிற இடத்துல வந்து அவரை வந்து வெட்டிடுறாரு கூட்டு பாஷா. எப்படி இந்த இஸ்லாமிய தப்பாக பேசலாம் எப்படி. அதுக்கப்புறம் என்ன, அவர் வந்து உயிர் பொழைச்சி வெளியே வராரு, மண்டை பாதி சதிருக்கு மூளை மட்டும்தான் வெளியே இருக்கு, ஒரு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டே இருப்பார் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இதனால் இப்படி ஆச்சு, இதன் விளைவு தான் வந்து அதுக்கப்புறம் கலவரங்கள் வெடிக்கிடு. அதாவது சில இந்துத்துவம் பேசக்கூடிய ஒரு பக்கம் இஸ்லாமியர்களில் ஒரு சிலருக்கு சண்டையில் வெட்டு கூட்டு நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கூட இரண்டு திராவிட கட்சிகள் அப்போ இருந்துக்கிட்டே தான், அப்புறம் பாஜக விட்டுலாம் ஒரு தொகுதிக்கு ஒரு 2000 அப்படி தான் இருக்கும் அந்த ஏரியாவில். அப்போ அதுக்கப்புறம் என்ன நிலவரங்கள் மாறுதுன்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பாஜக 1980களில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ரொம்ப 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்கிட்டே வருது. அப்படி வாங்குறப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 98 வந்து அதிமுகவிற்கும் பாஜக கூட்டணி வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பாம்பிளாஸ், கோவை பாம்பிளாஸ் கிட்டத்தட்ட 100 மேலே நடந்து 150 மேலே சாராங்க. இப்போ 100 நிறையா 100-150 மேலே சாராங்க பாம்பிளாஸில், பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அத்துவாணி போகிற இடம் எங்கேனாலும் வைப்பாங்க, பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இந்த என்னது ஹாஸ்பிட்டலில் முத கொண்டு பாம்பு வெடிக்குது. அந்த கோவை தெற்கு நான் சொன்ன தெரியுமா போன தேர்தலில் வீடியோவில், கோவை தெற்கில் தான் இதெல்லாம் அதிகமாக நடக்குது. கிட்டத்தட்ட அங்கே 20,000 மேற்பட்ட வட இந்திய, அதாவது குஜராத்திய மார்வாடிகள், ராஜஸ்தானிய மார்வாடிகள் வாழக்கூடிய ஏரியா, அவங்களாம் வந்து 100 முன்னாடியும் கோயம்புத்தூர் வந்து தொழில் பண்ணி இப்போவும் கொஞ்சம் இருக்கிறாங்க நிறைய அளவில். அவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்தெல்லாம் தாக்கங்கள் அதிகமாகுது. ஸோ அப்போ சிபி ராதாகிருஷ்ணன், சிபிஆர் இப்போ கவர்னராக இருக்கார் தெரியுமா ஜார்க்கண்டுக்கு, அவர் வந்து நின்று அதிமுகவோட கூட்டணியில் நிற்கிறாரு. இப்போ இந்துக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவில் ஒரு கலவரம் வெடிக்குது. அதில் வந்து அதில் வந்து அந்த கோவை தெற்கில் எல்லாரும் ஓட்டு வந்து அப்படியே அவருக்கு உள்ளது. இப்போ முதல் வாட்டி எம்பிஆன் சிபிஆர் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் 98 கவர்மெண்ட் வந்து கவர்ந்த அப்போ 99 அங்கே அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாரு சிபிஆர். ஸோ 99 ஜெயித்தது தான் அதோட கடைசி. கிட்டத்தட்ட ஒரு 25 வந்து அங்கே அதுக்கப்புறம் பாஜகவே வர முடியல. ஸோ இப்போ வந்து வேறு என்னென்னா, வீட்டில் பழைய சட்டை நம்ம தேடுறப்போ அதுக்கு நம்ம தேடின பழைய பொருள் ஒன்று கிடைக்கிற மாதிரி ஒரு எந்த விஷயமா கிடைக்குமான்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து கச்சத்தீவை வந்து கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு மறுபடியும் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குண்டு வெடிப்பு நாள் நடக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு கலவரங்கள் வெடிக்கும், யாராச்சும் இந்து முஸ்லீம் யாராவது வெட்டி வச்சாங்க. இதனால் வந்து போலீஸ் ஒரு மிகப்பெரிய பந்தோபஸ்து இருக்குது அந்த கோவை தெற்கில்.
ஸோ அந்த விளைவு தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த இதனால் கோவையில் வந்து இப்போ அண்ணாமலை வந்து விற்கிறான்னு நம்ம பேசுகிறோம். கோவையில் பார்த்தோம்னா உண்மையிலே வந்து சிஓட்டாஸ் கருத்து கணிப்படுத்திருக்காங்க. சில தினங்களுக்கு அண்ணாமலை ஜெயிப்பாரா இல்லை, அவருக்கு எத்தனாவது இடம் கிடைக்கும், அதில் வந்து 3000 டெபாசிட் வாங்கிடுவார்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த சிபி ராதாகிருஷ்ணன், வாலன் சீனிவாசன் இவர்களோட உழைப்பு இல்லைன்னா அவர் வந்து இந்த டெபாசிட்டு வாங்குகிற கெப்பாசிட்டிக்கு பாஜக வராதுன்றது தான் என்னோடய மாற்று கருத்து. ஸோ கோவை இது வந்து இவை பாஜக வந்தது என்பது இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அதிகளவு தொழிலாளிகள் வந்து அங்கே வரனால அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து இதனால் வந்து பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வந்து லேபர் காலனி கட்டி கொடுக்கணும்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டை நம்பி தான் இப்போ பாஜக அங்கே நிற்கிது. நேற்று கூட மோடி அவர்கள் வந்து ஒரு பேசுகிறதுக்கு வார்த்தைகள் பேசுகிறப்போ அண்ணாமலை வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டனால அவர் சமூக மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பேசியிருப்பாரியே, அவருடைய பேச்சில் செல்வாக்கு இல்லைன்னு பேசுறேன், அவர் எதுக்கு எடுத்தாலும் அவர் சமூகத்தையே அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த சமூகம் அந்த ஓட்டுன்றது வந்து வருமா வராதான்றது தெரியாது. ஏன்னா கவுண்டர் எல்லாமே வந்து ஒரே மாதிரியை ஓட்டு படுத்தி போட மாட்டாங்க. போன வாட்டி கமல்ஹாசன் அவரும் நின்னார், 11% 19% ஓட்டை வாங்கினார். ஸோ இந்த வாட்டி கோவை என்பது ஒரு விஐபியான தொகுதி. அந்த கோவை தொகுதி எப்படி வந்து மக்கள் வந்து முடிவு வாக்காளர்கள் முடிவு பண்ண போகிறாங்கன்றது நம்ம கணபதி பி செல்வராஜா, சிங்கை ராமச்சந்திரனா, அண்ணாமலையான்றதையும் பாம் தமிழர் கட்சியோட கலாமணி ஜெயச்சந்திரனாலும் நம்ம போய் பொறுமையாக இருந்து பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அந்த சூழ்நிலை அவர் போயிட்டுருக்கு. கோவையில் பல்லடத்தில் வந்தார், அதுக்கப்புறம் பல்லடத்தில் மோடி கூட்டத்தில் பார்த்தோன்னா கூட்டம் எல்லாமே பார்த்தோன்னா திருப்பூர் வடக்கஞ்ச கூட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அண்ணாமலை பரவாயில்ல, இவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டார், அண்ணாமலை இங்கே நிற்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு மோடி அவர்கள். அதுக்கப்புறம் அண்ணாமலை எவ்வளோ சொல்கிறார், நீ தான் தமிழ்நாடு பாஜகவில் வளர்ந்துட்டுன்னு சொல்கிறியே, நீயே கோயம்புத்தூர் நின்று வந்து கோவிலுக்கு பலியாட கொடுக்குற மாதிரி அண்ணாமலையை வந்து அங்கே நிற்கணும்னு வந்து வற்புறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன், எனக்கு கோவில் வேண்டாம், நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி வளர்க்கும் போது மோடியின் ஆசீர்வாதத்தெல்லாம் நான் அங்கே நிற்கிறேன். ஸோ இந்த வாட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கெல்லாம் கடுமையான போட்டியாக இருக்குன்றது வந்து மாற்று கருத்து கிடையாது. போன வாட்டி கமல்ஹாசன் வாங்கினாருன்னு சொல்லுவோம், போன வாட்டி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓடவா பிடிக்காதவங்க அதிமுகவினர் ஓட்டு வந்து சீமானுக்கும் கமல்ஹாசனும் வந்திருக்கு. ஸோ அதனால் 18% ஓட்டு கமல்ஹாசன் அவர்கள் வாங்கினார்ன்றது வந்து ஒரு கணிப்பு. ஸோ இந்த வாட்டி எப்படி வந்து வரப்போகுது, ஏன் இந்த கோவை மக்கள் கொங்கு பேசக்கூடிய மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை வந்து அலசி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அதிகளவில் பார்த்தா ஜிஎஸ்டி பிரச்சனை அங்கே அதிகமாக போயிட்டு இருக்குது, தொழில் முடங்கி கிடக்குது. அதாவது கோவையில் வந்து பார்த்தோன்னா இந்த அதிகளவில் அந்த இந்து ஸ்பின்னிங்கும் அதுக்கப்புறம் இந்த அது அதிகளவு மூடப்பட்டுருச்சு. அதிகம் இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம இது இருக்குது, அது பேர் என்னென்னா அந்த மோட்டார் சந்துக்கெலாம் ஜிஎஸ்டி போட்டு ரொம்ப ரொம்ப முடக்கிட்டாங்க. அதனால் தொழிலாளிக்கு சம்மணம் கொடுக்க முடியாமல் மக்கள்லாம் ரொம்ப திக்குமுக்காடி நிற்கிறாங்க. ஸோ இந்த நாள் வந்து மக்கள் வந்து ஜிஎஸ்டினால் ரொம்ப ரொம்ப பல தொழில்கள் இழுத்து மூட்டிட்டு போகிற அளவுக்கு அந்த நாளில் மக்கள் பாஜக மேலே கோபத்தில் இருக்கிறாங்களா, அந்த கோப அலைகள் திமுக பக்கம் வந்து அவங்க வாக்காக வாரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு வந்து தேர்தல் உள்ளுணர்களும் அரசியல் உள்ளுணர்கள் கருத்துக்களாக இருக்குது அது. ஸோ இதெல்லாம் மீறி அங்கே என்ன நிலவரம் வரப்போகுன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் முத்துட்டு போச்சு முத்துப்பாக. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. பை பை.